ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ப்ரியாஸ் மேக்ஸ் சேனல் ஸோ நான் இப்போ மேட்ரிசஸோட இம்பார்ட்டன் சம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் மேட்ரிசஸ் பற்றி நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன் சம்ஸில் இது தேர்டு பார்ட்டு ஸோ இதில் நம்ம ரிப்பீட்டடாக கேட்டிருக்க வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸை பார்க்க போகிறோம் ஸோ இதை போட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் மேட்ரிசஸ்ஸையே கவர் பண்ணிடலாம் மேக்ஸிமம் மார்க்கு டென்த்து மேக்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஸோ வாங்க இப்போ நாம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்டீனில் தேர்ட்டீன்த்து சம் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டியில் இருக்க சம் பார்க்க போகிறோம் இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடிக்கு எக்ஸாமில் கேட்பாங்க இந்த மாதிரி மாடல் இருக்க சம் ஸோ வாங்க இதை பார்க்கறதுக்கு இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் ஐ டூ ஸீக்வல் டு ஜீரோனு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் இந்த கொஷினில் இருக்க எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க இதில் எல்ஹெச்எஸ்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் ஐ டூன்னு கொடுத்துருக்காங்க இதை எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கொஷ்டினை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் ஃபைவ் ஏ அப்புறம் செவன் ஐ டூ கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஏ ஸ்கொயரை நான் எடுத்திருக்கேன் ஏ ஸ்கொயர்னால் ஏ இன்டூ ஏ பண்ணணும் கொஸ்டின்ல ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஏ இன்ட்டு ஏ பண்ணுங்கள் ஸோ ஏ இன்டூ ஏனால் நம்ம பண்ண பார்க்கும் போதே இது தெரியுது இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸோ நம்ம இதோட ஆர்டர் செக் பண்ண வேண்டாம் டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம் இதுக்கு பார்க்கணுன்னா ஒரு ஒரு ரோவோடவும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒரு காலம மல்டிப்ளை பண்ணணும் இந்த ரோ இந்த காலம் பண்ணும் போது அதை ஆட் பண்ணிப்பீங்க இல்லையா அப்போ த்ரீ இன்ட்டு த்ரீ நயன் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னு த்ரீ இன்ட்டு ஒன்னு த்ரீ ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் டூ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணும் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது கிரேட்டர் நம்பரோட சைன் ஸோ எயிட் ரெண்டும் ஒரே சைனில் இருக்குது அதனால ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் இங்கேயும் பாருங்கள் சேம் சைனில் இருக்குது ஆட் பண்ணுங்கள் அதே சைனை போடணும் ஸோ மைனஸ் ஃபைவ் ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் சைனில் இருக்குது சப்ராக்ட் பண்ணிங்க கிரேட்டர் நம்பர் ஃபோரு ஸோ த்ரீ ஸோ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஃபைவ் ஏ ஒன்று நீங்கள் இதெல்லாத்தையும் இந்த ஸ்பிளிட்டப் பண்ணுறது எதுக்குன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நாம் ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரிட் பண்ண போகிறோம் இந்த எல்ஹெச்ஸில் சப்ஸ்ட்ரிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இங்கே மைனஸ் ஃபைவ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நாம் டேரெக்டாகவே ஃபைவ் ஏ கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிர்டியூட் பண்ணும் போது மைனஸாக போடலாம் அப்படி இல்லை கட்டினா மைனஸ் ஃபைவ் ஏ அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் டேரக்டாக எடுத்துக்கிறேன் ஃபைவ் இன்டூ ஸ்கேல்ஆர் வேல்யூ ஏதாவது கொடுத்து மேட்ரிக்ஸோடு மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா நம்ம அந்த ஸ்கேல் ஆர் வேல்யூவால் ஒரு ஒரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ ஃபைவ் இன்டூ த்ரீ ஃபிஃப்டீனு ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டென்னு ஓகேவா ஸோ இங்கேயும் இந்த ஃபைவ் இன் டூ அதே தான் ஃபிஃப்டீனு ஃபை மைனஸ் ஃபை டென்னு அந்த மைனஸ்ன்னு இருக்கிறது இல்லை அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த மைனஸ் உள்ளே போச்சு உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு டேர்மும் சைனை சேஞ்ச் பண்ணிக்கும் இப்போ ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா அது மைனஸ் ஃபிஃப்டீன் ஃபைன்னு இருந்ததுன்னா மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைன்னு இருந்தால் ஃபை இது மைனஸ் டென்னு இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பு போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு தேவையில்லை யூ டோன்ட் நீட் திஸ் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை மட்டும் போடலாம் இந்த ஸ்டெப்பு போட்டாக்கா இங்கே ஒரு வேலை நீங்கள் பண்ணணும் ஸோ என்னோட டிப்பு படி இதுதான் பெஸ்ட்டு நீங்கள் எடுக்கும் போதே அதை மைனஸ் ஃபைன்னு எடுத்துக்கோங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க சப்போஸ் இங்கே மைனஸ் செவன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுக்கும் போதும் இங்கேயும் அதை மைனஸ் செவன் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது ஈஸியாக நீங்கள் சம் போடலாம் செவன் ஐ டூ இந்த டூ என்னன்னா இது டூ பை டூ மேட்ரிக்ஸ்னு சொல்கிறதுக்காக இங்கே ஐ டூ கொடுத்துருக்காங்க ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று அதாவது டயக்னலில் இருக்க வேல்யூஸில் ஒன்று இருக்கும் ஸோ இந்த செவனால் நீங்கள் ஒரு ஒரு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணும் போது செவன் ஜீரோ ஜீரோ செவன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் இந்த எல்ஹெச்எஸை எடுத்தேன் அதை ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன் ஏ ஸ்கொயர் கண்டுபிடித்தேன் மைனஸ் ஃபைஏ கண்டுபிடிச்சேன் செவன் ஐட் டூ கண்டுபிடிச்சேன் நான் என்னோடய எல்ஹெச்எஸில் இந்த கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்ட்ரிடியூட் பண்ண போகிறேன் ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஏ ஸ்கொயர் இருக்குல எயிட் ஃபை மைனஸ் ஃபைவ் த்ரீ எடுத்து எழுதிக்கிட்டேன் மைனஸ் ஃபைவ் ஃபைஏவியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா அப்போ அதை இங்கே ப்ளஸ்ஸுன்னு போட்டுட்டு அந்த மைனஸ் ஃபைவ் ஏ கிடச்ச ஆன்சரை எழுதிக்கோங்க திரும்ப ப்ளஸ்ஸு செவன் ஜீரோ ஜீரோ செவன் நெக்ஸ்ட்டு இப்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும் எயிட் மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் செவன் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ த்ரீ மைனஸ் டென் ப்ளஸ் செவன் ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எயிட் ப்ளஸ் செவன் ஃபிஃப்டீன் 15 மைனஸ் ஃபிஃப்டீன் வில் 5 ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீயும் செவனும் டென்னு டென் மைனஸ் டென் வந்து 0. ஸோ உங்களுக்கு கடச்ச எல்ஹெச்எஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you get 0. ஸோ நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொன்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் செவன் ஐ டூ இஸ் ஈக்வல் டு ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு எல்ஹெச்எஸோட வேல்யூ இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு கொஸ்டின்ல கொடுத்தத ப்ரூஃப் பண்ணியாச்சு ஸோ இந்த சம்முக்குமே நீங்கள் பாக்ஸ் போடுங்க ஏ ஸ்கொயர்க்கு பாக்ஸ் போடுங்க கிடச்ச ஆன்சருக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன் ஃபைவ் ஏக்கு பாக்ஸ் போடுங்க அதே மாதிரியே செவன் பாக்ஸ் போடுங்க கிடைக்கிற ஃபைனல் ஆன்சருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதுங்க ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் கிடைக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் பார்க்க ரொம்ப அழகாக தெரியும் உங்களோடது வாங்க அடுத்த சம்க்கு போகலாம் நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்டீனில் எயித்து சம் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே மேட்ரஸஸில் இது வரைக்கும் நம்பர்ஸை போட்டுகிட்டு இருந்திருப்பீங்க பட் இங்கே வந்து காஸ்டீட்டாக சைன்டிட்டாக ஒன்றையும் பயந்துருவாங்க ஸோ இதை நீங்கள் பயப்படாமல் எப்படி ஈஸியாக போடணும்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இதை இந்த சம்க்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் எல்லா ட்ரிக்னாமெட்ரி சம்ஸ்க்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஓகேவா வாங்க அது என்ன ட்ரிக்னால் ரொம்ப ஈஸி காஸ்ட் ஈட்டானு எழுதுனா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா நீங்கள் அதை சீன்னு மட்டும் வச்சுக்கோங்க காஸ்ட் ஈட்டானு இருக்க இடத்துலலாம் நான் சீனு போடுறேன் வேறு ஒன்றுமே பண்ணலை காஸ்ட் இட்டானு இருக்க இடத்துலலாம் சீனு போடுறேன் எக்ஸாமில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு போடும் போது இதை சீனு வச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் காஸ்ட் இட்டான்னு எழுதிக்கலாம் தப்பாகாது ஸோ உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அப்போ தான் அது நீட்டாக புரியும் நீங்கள் அதை சீன் எடுத்துக்கலாம் அது டவுட்டாக கூட மாறலாம் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்காக ஸோ நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அந்த வேல்யூவை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த டிப்பு ஓகேவா ஸோ நம்ம இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர்னால் ஏ இன்டு ஏ ஸோ ஏன்னு இருக்க மேட்ரிக்ஸையே நான் ரெண்டு வாட்டி ஏவை ஏவோட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஒரு ரோவை எடுத்து ஒரு ஒரு காலமோடவும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா அப்போ பாருங்கள் சி இன்ட்டு சி சி இன்ட்டு சி என்ன ஆகும் சி ஸ்கொயர் ஆகும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணும்போது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சி இன்ட்டு ஜீரோ 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 c சி ஜீரோ புரியுதா நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோ எடுத்துக்கிறேன் அடுத்த காலமோடு போகிறேன் ஜீரோ into சி ஜீரோ சி into ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ into ஜீரோ ஜீரோ ப்ளஸ் சி into சி சி ஸ்கொயர் ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் சி ஸ்கொயர் 0 ஜீரோ சி ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ அடுத்த சம் பாருங்க இதை நீங்கள் போடவே தேவைல எப்படி இங்கே காஸ்டீட்டானு இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே சைன் டீட்டான்னு இருக்கு ஸோ ஆப்வியஸாக இங்கே எங்கெல்லாம் சி ஸ்கொயர் இருந்ததோ அங்கெல்லாம் உங்களுக்கு சைன் ஸ்கொயர் கிடைக்க போகுது ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்தாலும் ஒன்று தான் போடாமையே கூட நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஆன்சரை எழுதிடலாம் ஸோ காஸ்டீட்டா இருக்க இடத்துல சைன் டீட்டா இருக்குது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா கிடைக்க கிடைக்கப்போது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு நான் இப்போது ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் ஆட் பண்ண போகிறேன் ஏ ஸ்கொயர் எனக்கு சி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னால் என்ன சொன்னேன் காஸ்டீட்டா ஸ்கொயர் ஜீரோ ஜீரோ காஸ்டீட்டா ஸ்கொயர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா ஸ்கொயர் ஜீரோ 0 sin டிட்டா ஸ்கொயர் ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த சி ஸ்கொயர் போட்டிருக்கேன் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஏன் இங்கே c into சி சி ஸ்கொயர் ஆச்சுன்றதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன் காஸ்டீட்டா இன்ட்டு cos காஸ்டீட்டா ஸ்கொயர் அப்படின்றதுக்கு பதிலாக சி c, c சி ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் ஆட் பண்ணோன்னா ஒரு ஒரு ஆட் பண்ணிங்கன்னா காஸ்டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் சைன்டிட்டா ஸ்கொயர் ஜீரோ ஜீரோ காஸ்டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் சைன்டீட்டா ஸ்கொயர்னு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது ஒரு டிரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் என்ன ஃபார்முலான்னா சைன்டிட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ்டீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இதுதான் அந்த ஃபார்முலா ஸோ எக்ஸாம்லேயும் இந்த ஃபார்முலாவை பக்கத்தில் எங்கேயாவது எழுதி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டுங்க முடிஞ்சா பென்னில் யூஸிங் திஸ் ஃபார்முலா அப்படின்னும் எழுதலாம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் காசு ஈட்டாக ப்ளஸ் சைன் என்ன ஆகிடும் ஒன் ஆகிடும் இது ஜீரோ ஆயிடும் ஜீரோ ஆயிடும் இங்கேயும் இது இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆயிடும் ஸோ இது நத்திங் பட் ஐ ஐனா என்ன யூனிட் மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்ன டயக்னலில் ஒன் ஒன் இருக்கிறது தான் யூனிட் மேட்ரிக்ஸ் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஐ ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஸோ இப்படி பாக்ஸ் போடும்போது உங்களுக்கு நீட்டாக ப்ரெசன்டேஷன் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு சம்ஸை நல்லா போட்டு பாருங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அடிக்கடிக்கு எக்ஸாமில் கேட்ட சம்ஸை தான் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் எனி டவுட்ஸ் இருந்துதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்